நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏ என்று சொல்லி பாடி ஆராதித்து மகிழ்வோம். நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம், ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற நிலைக்கு அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற நிலையில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய முதல் கேள்வி, அவரை விட்டால் வேறு எங்கு நான் செல்வது என்று சொல்லுகின்ற அந்த முதல் கேள்வி. ஆகவே அவரை தஞ்சமடைந்தவர்களாக யாரிடம் செல்வோம் இறைவா என்று சொல்லுகிற அனைவருக்கும் தெரிந்த அந்த பாடலை பாடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறேன், உம்மிடம் அடைகிற போதுதான் எங்களுக்கு வாழ்க்கையே உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் பாடுகிற இந்த பாடல் மூலமாக எங்களை ஆட்கொள்ளும் தேவனே என்று சொல்லி பாடுவோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா 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 வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுனுடைய திருஹிருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாள், 24ஆம் தேதி மனமாற்றத்திற்கான ஒரு நாளாக ஒப்புரவு வருட்சாதனம் பெற வேண்டி நம்மையே தயாரிக்கிற இந்த முத்திரு நாளில் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் பேர் வழி என்று சொல்லி இன்றைக்கு நாம் பாடினது போல, வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே ஆண்டவரே உள்ளன என்று சொல்லி அவரை தஞ்சம் அடைகிற ஒரு நிலைப்பாட்டை பேதுரு எடுத்தார். யோவான செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம், இயேசு அப்பம் பழுகி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் அவரை பெரிதும் ஒரு பெரிய வெகுஜன மக்களது இரட்சகர் என்கிற அளவிற்கு மக்கள் அரசராக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவரோ, அது தவறு, சரியான புரிதல் கிடையாது, மாறாக நீங்கள்
வயிற்றுக்காக உண்ட இந்த உணவு பெரிது என்று சொல்லி கொண்டாடுகிறீர்கள். ஆனால் இது அழிந்து போகிற உணவு. நாம் கொடுக்கிற உணவு ஜீவனுள்ள அப்பம். அதை உண்பவன் என்றுமே சாகான். உங்களுடைய முன்னோர்கள் உண்டார்கள், மன்னா உண்டார்கள், மடித்து போகிறார்கள். ஆனால் நாம் கொடுக்கிற உணவு ஜீவன் கொடுக்கிற உணவு, வாழ்வு கொடுக்கிற உணவு. என் சதையே மெய்யான உணவு, என் ரத்தமே மெய்யான பானம் என்று சொல்லுகிற போது, நாம் என்ன மனித சதை சாப்பிடுகிறவர்களா என்ன? இந்த பேச்சு மிதமிஞ்சு போகிறது என்று சொல்லி இயேசுவின் பின்னால் வந்த பல பேர் விலகி போகிறார்கள். அப்பொழுது இயேசு தன் திருத்தூதரை நோக்கி கேட்கிறார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? பேதுரு சொல்லுகிறார், யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன. ஆப்ஷன், டேக்கிங் அன் ஆப்ஷன், நிலைப்பாடு எடுப்பது, உம்மிலை இணைவதுதான் வாழ்க்கை. உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு சொர்க்கம், வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவரோடு இணைவது என்பது இப்படித்தான். இதோ உம்மிலே இணைகிற போதுதான் எனக்கு ஜீவன், எனக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிற நிலையில், இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் இந்த தொடர்பில் இருக்கிற மின்சாரம் போல, தொடர்பில் இருக்கிற நம்முடைய கான்டாக்ட்ஸ் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய தொடர்புகள் போல, சில நேரங்களில் தொடர்பில் இருக்கிற, சில நேரங்கள் தொடர்பு அறுந்து போய்விடுகிறது, சில நேரங்களில் தொடர்புக்காக இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைச் சூழலில் ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு என்பது கூட இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களில் வேண்டுமென்கூட தொடர்பில் இருக்கிறோம், வேண்டாம் என்கிற போது நாம் இஷ்டப்படி வாழுகிற ஒரு வாழ்வை மேற்கொள்ளுகிறோம். கடவுளோடு வாழுகிற தொடர்பு, இருக்கிற தொடர்பு என்ன? கறிவேப்பிள்ளையா என்ன? தொட்டுக்கொள்வதற்கான ஊறுகாயா என்ன? ஆனால் நாம் இப்படி வாழ்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் இயேசுடைய திருஹதயம் நம்மை பார்த்து கேட்கிறது, தொடர்பிலிரு, தொடர்ந்து வாழு, தொடர்பிலிரு, தொடர்ந்து வாழு. ஆகவே ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி நம்முடைய பலவீனங்களுக்காக, இறைவனை விட்டு விலகின தருணங்களுக்காக மனமுறந்தி பிரார்த்தனையை ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாராகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை நிறை மூவோர் இறைவா, எங்கள் மேல் என்றும் வாழும் தந்தையின் மகனாகி இயேசுவின் திரு இருதயமே, தூய கன்னித்தாயின் உதரத்திலே தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாய், இறை வாக்கான திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாய், அளவற்ற மகத்துவ பெருமை நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாய், இறை ரட்சிக்கப்பட்ட ஆலயமாக இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாய், உள்ளது ஆண்டவர் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாய், இல்லமும் விண்ணுலக வாயிலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், அன்பு தீ சுடர்விட்டறியும் சூளையான இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், அன்பும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், அன்பு நிறைந்த இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புண்ணியங்களும் நிறைய பெற்ற இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எவ்வித துதி புகழ்ச்சிக்கும் முற்றுமுறி இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், இதயங்களுக்கெல்லாம் அரசுமைகள் மையமாகி இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஞானமும் அறிவும் நிறைந்த முருகனுடைய கருவூலமான இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், முழுமையும் தங்கி வாழும் இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், பரமதந்தைக்கு முற்றிலும் முகந்த இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உடைந்திருக்க நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உள்ள குன்றுகளின் ஆவலாக இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், மிகுந்த தயாளமுள்ள இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நாடும் அனைவரும் செல்வராக்கும் இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், வாழ்வுக்கும் புனிதத்திற்கும் ஊற்றாக இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், பாவங்கள் மன்னிப்பு கேட்ட கடுவாயான இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், இந்த
சிலுவை அவமானங்களால் அழிந்து மகிழ்ந்த இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அக்கிரங்கள் நிமித்தம் நொந்து வருந்தன இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி உடுருவப்பட்ட இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆறுதல்கள் ஊற்றாக இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வும் உயிர்ப்புமாக இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அமைதியும் ஒப்புரவுமான இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலியான இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நம்பிக்கை வைத்திருப்பவருடைய நம்பிக்கையாக இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கங்கள் நம்பிக்கையாக இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர்கள் அனைவரின் பேரின்பமாக இயேசுவின் திருஹயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்னிப்பு கேட்போம். நிறுவனாகிய தந்தையே, நீ நன்மை நிறைந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்கிறேன். என் பாவங்களால் உமது அன்பை மறந்ததற்காக மனம் வருந்துகிறேன். அருள் துணையால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன். இயேசுவே, தெய்வமே, அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்கள் மீது வாரி வழங்கினவரே, நாங்கள் செய்த இந்த பரிகாரத்தின் செயல்பாடுகளை ஏற்று எங்களுக்கு மன்னிப்பை தந்து மோடு இணைந்து வாழக்கூடிய அருளை நிறைந்து தந்திட வேண்டுமாய் மன்றாடி வேண்டுகின்றோம். ஆமென். இப்பொழுது இயேசுவின் நினைப்பிலே தொடர்புள்ள இருக்கிற நாம் ஒருபோதும் உணைப்பிரியா என்கிற இந்த பாடல் மூலமாக, ஆண்டவரே, நான் உன்னையே பற்றி கொள்வேன், உம்மை பற்றுக்கொள்வதுதான் என்னுடைய ஆனந்தம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முழுமை என்று சொல்லி இந்த பாடலில் அனைவரும் இணைந்து இந்த ஆராதனையில் மகிழ்ந்து பங்கேற்போம். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையா உறவொன்று வேண்டும், என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன்மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவுன் தேடும் பிள்ளை பொழின்றே உன்னோடு நான் வாழுவே. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவுக்கு சொந்தமானவை, ஆகவே அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் திருஹயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நீ புரிந்து வருகிற எல்லா உதவிகளையும் சொல்லற்கரையும் நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியுறை அன்போடு உமது திருவடியை பணிந்து வணங்குகிறோம். அன்பு இயேசுவே, எம் குடும்பத்தார் அனைவருமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மேல் உமது அருளாசியை பொழிந்தீர். நாங்கள் திருவுருவயத்தில் என்றும் இழைப்பாறச் செய்தர்களும். எம்மில் யாரேனும் தவறுடைத்து உம் திருவுருவயத்துக்கு துய தந்திருந்தால் அவர்களுக்காகவும் அவற்றிற்காகவும் நாங்கள் பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்று
அவர்களுக்கும் எங்களுக்கும் அருள் பெற்று தாரும். மேலும் உலகிலுள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் அற்புத ரேசு தொலைக்காட்சியின் மூலமாக இந்த வலையொலி மூலமாக பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நோக்கி வந்தாடுகின்றோம். நீர்தாமே வலுவற்றோருக்கு திடமும் முதியோருக்கு ஊன்றுகோலும் விதவிகளுக்கு ஆதரவும் அனாதைகளுக்கு அடைக்கலமாய் இருக்க வாக்களித்திருக்கிறீரே. ஆசிர்வதியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயுற்றோர், குறிப்பாக இந்த கொரோனா தொற்றின் மூலமாக பல்வேறு இணை நோய்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற துன்புறுகிற ஒவ்வொருவரோடும் அருகிலிருந்து நலன் கொடுத்து நீர் அவர்களுடைய அனைத்து நெருக்கடிகளிலும் துணையாக இருந்து விழித்து காத்திருப்பீராக, காப்பாற்றுவீராக. இயேசுவின் இரக்கமுள்ள இருதயமே, நீர் சிறுவரை எவ்வளவு அன்போடு அரவணைத்து அவர்கள் என்னிடம் வரட்டும் என்று சொல்லி வரவேற்று ஆசிரியர்களினரே, எம்முடைய குடும்பங்களிலும் பங்கிலும் உலகிலும் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் அறிவாலும் ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் தெய்வ பக்தியினாலும் பாதுகாப்பினாலும் முழு வளர்ச்சியினாலும் ஆசிர்வதியும். அவர்களை நமக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது வளரலும் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆசியை இவர்கள் மீது பொழிந்திரலும், சரியான பாதையை நடக்க இவர்களை வழிகாட்டியிருளும், அவருடைய உள்ளத்திலே விசுவாசத்தையும் தெய்வ பக்தியும் வளரச் செய்திருளும். வாழ்நாள் அவர்களுக்கு வழித்துணையாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்குமே என்றாடுகிறோம். இனிய இயேசுவே, எங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் அன்பில் வாழ்ந்து என்றென்றும் மோடு பேரன்பம் பெற அருள்தாரும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை என்றாடுகின்றோம். ஆமென். நம்முடைய மத்தியில் நம் ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்கிறார். நமக்கு எத்தனை எத்தனை வழிகளிலே அவர் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி பதிலளித்தங்கள். ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணி நின்றும் குன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்பிவிப்பார் என்னும் வாக்குறுதிக்காக உம்மை போற்றுகிறோம். தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் என்று சொல்லுகிற வாக்குறுதிக்காக உம்மை போற்றுகிறோம். அவர் தம் இறக்கைகளின் கீழ் அடைக்கலம் புகுவீர், அவரது உண்மையை கிடையும் கவசம் ஆகும் என்கின்ற வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் என்னும் வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 16000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது என்ற வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரையும் நீரும் புகலிடமாக கொண்டிருக்கிறீர், உன்னதரை உரடமாக கொண்டிருக்கிறீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது என்ற வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். நீ செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்னும் வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் தங்கள் அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்ற வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் என்று வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். அவர்களை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவளை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்ற வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பு அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்ற வாக்குறுதிக்காய் உம்மை போற்றுகிறோம். தொடர்ந்து இறைவனது பெற்றுக் கொண்டிருக்கிற பாதுகாப்பிற்காக, அவரோடு இணைந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற வாழ்விற்காக நாம் இந்த நேரத்தில் அவரை உற்று நோக்கி ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். செய்திருக்கிற எல்லா நாங்களுக்கும் நாங்கள் எங்களது புகழ்ச்சிகளையும் ஆராதனை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒற்று நோக்கி ஆராதிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8
அதில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவரோடு இணைந்து வாழ்வது என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த வசனங்களில் மீண்டும் நாம் இணைவோம். அதிகாரம் 6 இயேசு கப்பர்நகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். அவருடைய சீடர்கள் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சு இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவரிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய் ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்கிற போது நமக்குள்ளிருக்கிற அவநம்பிக்கை நம்மை அவரை விட்டு தூர இழுத்து செல்லுகிறது. இணைந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நாம் சில பேர் கேட்கலாம், நான் என்ன வேண்டாம் என்றா சொல்லுகிறேன்? என்னுடைய வாழ்வு இப்படி கொரோனா தொற்றுகள், குடும்ப வேதனைகள், பல்வேறு விதமான நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், வேலை இழப்பு, இன்னும் இதுபோன்று எதிர்பாராத ஒவ்வொன்றும் வருகிற பொழுது எனக்கு என்னை பற்றி யோசிப்பதா அல்லது கடவுளை பற்றி யோசிப்பதா என்று சொல்கிற பல கேள்விகள் இருக்கிற பொழுது யோசித்து பாருங்களேன். நாசிக் வாதை முகாமில் 1940களில் இது நடக்கிறது. அருட்பணியாளர் ஆல்பர்ட் டெல்ஃப் என்கின்றவர், அவரும் அந்த நாசிக் முகாமில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வேதனைகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் மறைவாக திருப்பலி நிறைவேற்றி மக்களுக்கு நற்கருணை கொடுத்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். 1945 பிப்ரவரி மாதம் 2 அவர் சக அந்த முகாமில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து கொல்லப்படுகிறார். பிறகு ஒரு டைரியில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படி, எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரோடு அவன் இணைந்திருக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கிற பொழுது அவன் அவனுடைய வாழ்வின் முழுமையை பெற்றுக்கொள்ளுகிறான், அவனுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. யோசித்து பாருங்கள், உயிர் போகிற கொடூரம், சாகடிக்கப் போகிறார்கள், செத்துத்தான் போகப் போகிறோம், இவற்றுக்கு மத்தியிலும் திருப்பள்ளி, ஜபம், ஆண்டவரை இணைந்து வாழுகிற வாழ்வுதான் முழுமை என்று சொல்லி நம்புகிற நம்பிக்கை, இது சாத்தியமா? இன்றைக்கு விழா கொண்டாடுகிறோமே, மறைசாட்சி ஆக்னேசம்மாள், உன்னுடைய வாழால் என்னுடைய உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும், ரத்தத்தை ரத்தத்தின் நீ அந்த வாளில தோய்த்து சிவப்பாக்கிக் கொள்ள முடியும், ஆனால் என்னுடைய உடல் ஆண்டவருக்குரியது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட பேரிடர்கள் மத்தியிலும், உயிர் போகிற கொடூரத்தின் மத்தியிலும் இவர்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அனுபவிக்கிற, நான் அனுபவிக்கிற வேதனை என்ன, அவ்வளவு பெரிதா என்ன? இவற்றையெல்லாம் சாக்கு போக்காக வைத்து விட்டு இன்றைக்கு எனக்கு இந்த ஆண்டவர் தேவையில்லை என்று சொல்லி புறந்தள்ளுகிற மக்களை நாம் என்ன சொல்லுவது? அல்லது இவற்றை கொடுத்திருக்கிற கடவுள் இவர் உண்மையான கடவுளாக இருக்க முடியுமா என்று சொல்லி அவரை கேள்வி கேட்டால், இது என்ன விதத்திலே நியாயமாக இருக்கிறது? ஆகவே இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறாரோ அந்த அளவிற்கு இன்னும் நாம் அவருக்கு பல நலன்கள் மூலமாக ஆண்டவரே உன்னோடு இணைந்திருப்பேன். முதல் வாசகத்தில் பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், தீமை வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறவர்களும் வேறு என்ன வழி இருக்கிறதுன்னு சொல்லி அதை ஆமோதிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள்
அது ஒரு சிலரால் மட்டும்தான் முடிகிறது. யாரால் முடிகிறது? தாவீது ஆண்டவருக்குள் இருக்கிற அபிஷேகம் செய்யப்பட்ட இருக்கிற புனித பாத்திரமாக இருக்கிறான். சவுல் எதிராளித்தான், தன்னை சாகடிக்கப் போகிறவன் தான். இருந்தாலும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை நான் தொடமாட்டேன். இறைமையை காணுகிறார், தெய்வீகத்தை காணுகிறார். அவனுக்குள்ளாரே தீயாவி குடிகொண்டிருந்தாலும் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று சொல்லி அவரை அந்த நேரத்தில் அவருடைய தீமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். அடுத்து சாகடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நான் சாகடிக்க மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் இப்படித்தான் ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அது போகிற போக்கில் போய்கொண்டிருக்க முடியாது. நாம் எதிர்நீச்சல் போட்டு வேறு விதமான ஒரு திசையில் அவர் காட்டுகிற திசை. பாவிகளை மன்னித்தாரே, தனக்கு எதிராக துரோகம் செய்துள்ள தன்னை சிலுவையில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு ஆளாக்கிறவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னித்தாரே. இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட ஒரு கலாச்சாரத்தில் நல்ல மதிப்பீடுகளோடு இன்றைக்கு வாழ்கிற நாம் ஆண்டவரோடு இணைந்த பிள்ளைகள் என்பதை நம்முடைய செயல்களாலே வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்புதல் என்பது பாவத்திற்காக நான் ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிறேன் என்பது மட்டுமல்ல, ஆண்டவரே உம்மை பெற்றிருக்கிற நான் அந்த இணைந்த இயல்பிலே என்னை வெளிப்படுத்துகிற அந்த ஒளிப்பிரவாகத்தை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற ஆசிராக அமையட்டும். ஆகவே இப்பொழுது மீண்டும் ஆண்டவரிடத்தில் அஞ்சம் கொண்டு உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, ஆண்டவர் உம்மில் இணைகிற நான் உம்மையே சார்ந்திருப்பதனாலே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்முடைய ஆராதனை நிறைவு செய்வோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, 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 என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. அவரை உற்று நோக்குவோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்துல இந்த நேரத்தில் சொல்லி செபிப்போம். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். தீமையில் இருக்கிறவள் தீமையில் ஆழ்ந்து போகக்கூடாது, தீமையை விட்டு விலகி முழுமையான ஒரு உந்துதலோடும் விழிப்புணர்வோடும் இது தேவையில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தூர தூக்கி போடுகிற ஆசிரியருக்காக ஜெபிப்போம்.
பொருளாதார தேவைகள், ஆன்மீக தேவைகள் ஒவ்வொரு நாளிலும் எதிர்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், பணிகள், மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடைய செய்வர் இங்கிருக்கிறார். நம்பிக்கையோடு செபிப்போம். நம்புகிற பிள்ளையாக எனக்கு இவற்றையெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக தாரும் என்று சொல்லி கேட்போம். நல்ல உடல்நலம், குடும்ப சமாதானம், தனிப்பட்ட வாழ்வில் முழுமையான மனமாற்றம். யார் யாருக்கெல்லாம் உடைய ஜப உதவி தேவையோ இந்த திருவிழா நாட்களில், யார் யாருக்கெல்லாம் நம்முடைய இந்த ஆண்டவரின் ஆற்றலால் அவர்கள் இயக்கப்பட வேண்டும் நினைக்கிறோமோ அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் கொண்டு வந்து செபிப்போம். பாவிகள் மனம் திரும்ப செபிப்போம். மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக இயேசுவின் பேரில் வேண்டி மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயர்க்கியதம் பாடுவோம். மாண்புயரின்னருச்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருபரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமாதி திருவுடல் திருவிழாத்தம் இவற்றின் மரபுகளை வணங்குகிற நாங்கள் மீட்பின் பிரணிராவன உணவி கல்வறியுமாறு உம் முன்னாலும் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் தோன்றியிருக்கிற எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு.
இங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இங்கும் நிறைந்திடும் இயேசுவின் இருதயமே, இங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கிறிஸ்தரசரை வாழ்க, உமது ராஜ்யம் வருக, கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனிதத்தின் ஊற்றாகிய புனித அக்னஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எம் பங்கின் பாதுகாவலரான புனித பவுலடியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புடு ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.